மேலே ஏறி உட்காந்து பார்க்கலாம் எப்படி நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மிரர் பார்த்தீங்களா சமாதான் இருக்குது சின்னஸா இதெல்லாம் கழட்டி எரிஞ்சிட்டு வேறு மிரர் போடுவாங்க உள்ளே ஏறி உட்காந்து பார்ப்போம் எப்படி இருக்குது கம்ஃபர்டபுளாக இருக்கா என்னன்னு சொல்லிட்டு ஓட்டுறதுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்கும்னு நினைக்கிறேங்க அந்த பாடி கேப்லாம் கட்டி வந்துச்சுன்னா அப்படியே ஸ்மூத்தாக இருக்கும் ஏன்னா முன்னாடியெலாம் பார்த்தீங்கன்னா அந்த சஸ்பென்ஸ்லாம் நல்லா சூப்பராக கொடுத்துருக்காங்க நல்லா ஷேக் ஆகாமல் போகிறதுக்குன்னு நினைக்கிறேன் எப்படி நான் சொல்கிறது கரெக்டு தானா சரி நம்ம மேலே ஏறி உட்காந்து பார்ப்போம் நம்ம கூட இன்னொரு பில் வந்துச்சு இந்திக்காரங்க வந்துட்டாங்க வந்து இறக்கிட்டாங்க இந்திக்காரன் வந்தாங்க நம்ம கூட பில் வந்துச்சு அவன் இறக்கிட்டாங்க படிக்கிட்டே காணும் இப்படிதான் ஏறணும் போல ஆ ஏதோ வண்டி ஆடுது ஏறி உட்காந்துருங்க தெரிஞ்சா செப்பட் இருக்கும் கியர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த்து ஃபைவ் அஞ்சு கியர் மொத்தம் நம்ம டாடா ஏசி கியர் எப்படி இருக்கும் அதை அப்படி இருக்கும் கியர் மாடல் பார்த்தீங்களா அஞ்சு கியரு அப்புறம் என்ன இப்படி எல்லாம் அழுக்காக இருக்குது ஃபுல்லாக அப்புறம் இன்ஜின் பானெட்டு பார்த்தீங்கன்னா எல்லாம் பிளாஸ்டிக்லேயே கொடுத்துருக்காங்க இதெல்லாம் கழட்டி எரிஞ்சு போட்டு வேறு வைப்பாங்க சுவிட்ச் எல்லாம் பார்த்தீங்களா மீட்ரு வந்து இருங்க என்ன அதிகபட்ச ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 160 கொடுத்துருக்காங்க அதிகபட்ச ஸ்பீடு அப்புறம் ஆர்பிஎம் வந்து 35 வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஆர்பிஎம் எல்லாம் டிஜிட்டல் மீட்ரு தான் ஸ்டேரிங் பார்த்தீங்களா சூப்பராக இருக்குது ஸ்டேரிங்கு சின்னசாக இருந்தாலும் நல்லாயிருக்கு ஜம்முன்னு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வண்டி என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு பஸ்ஸு சேஸ் தாங்க பஸ்ஸு சேஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்களா இப்படி தான் இருக்கும் பஸ்ஸு சேஸு நீங்கள் நிறைய வண்டி பார்த்துருக்கலாம் இருந்தாலும் இந்த வண்டியை வந்து எனக்கு புதுசாக தெரிஞ்சது அதனால் நான் பதிவிடுறேன் பாருங்கள் சரிங்களா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு முன்னாடி ஹேர்டூம் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் லைட்டு வந்து சிங்கிள் லைட் கொடுத்துருக்காங்க இந்த போன் அந்த போன் அப்புறம் பார்த்தீங்கன்னா பிரேக் கிட்டு இது போல் நிறைய கொஞ்சம் மாற்றங்களாக இருக்கிற மாதிரி எல்லாம் ஒயருங்க தான் பார்த்தீங்கன்னா ரேடியேட்டரு ஆயில் அதுக்கப்புறம் இங்கே மேலே கொடுத்துருக்காங்க கிளர்ச் ஆயில் ஸ்டேரிங்கு பார்த்தீங்கன்னா இந்த பூலாம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒயருங்களே இதெல்லாம் ஒயருங்களே அப்படியே நம்ம உள்ளுக்குள்ளே பார்ப்போம் கியர் சிஸ்டம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் பார்க்கலாம் வாங்க பார்த்தீங்களா கம்ப்ளீட்டாக இது பஸ்ஸுக்கெலாம் காரு மாதிரி கொடுத்துருங்க லாரிக்கே வந்துருச்சு காரு மாதிரி இருந்தாலும் இதுக்கு பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு ஹேண்ட் பிரேக்கு அதுவும் ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூப்பராக இருக்குது ஸ்மூத்தாக சின்னஸாக இருக்குது சீட்டு கம்பெனி சீட்டே கொடுத்துருக்காங்க இந்த வலை அடித்து கொடுத்துருக்காங்க இதுவும் ஓரளவுக்கு நல்லாயிருக்கு உட்காந்து பார்த்தோம்னா எப்படி இருக்குன்னு சொல்லி தெரியும் பின்னாடி அப்படியே பார்த்துட்டு வந்துடலாம் ஒரு இட்டு அப்படியே டயர் பார்த்தீங்களா சின்ன டயர் தான் அதுக்கப்புறம் சின்ன டயரு ஆட் ப்ளூ ஆயிலு டேங்க் பார்த்தீங்கன்னா ஒரு 200 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்குன்னு நினைக்கிறேன் லாங் சேஸு கிட்டத்தட்ட இது ஒரு 12 வீலு ரேஞ்சுக்கு அந்த லென்த்தில் இருக்குங்க சேஸ் பார்க்குறதுக்கு உள்ளே எப்படி இருக்கு பார்த்தீங்களா எல்லாம் சென்சார் சிஸ்டம் தான் எல்லாம் கியரும் வந்து ரோப் மாடல் தான் கியரு சைலன்சர் பார்த்தீங்களா எப்படி கொடுத்துருக்காங்கன்னு ஏகப்பட்ட நாசில் நம்ம இன்ஜினுக்கு நாசில் வரும் பார்த்தீங்களா அது மாதிரி நிறைய சிஸ்டங்கள் கொடுத்து டேங்க்கு கொடுத்துருக்காங்க சைலன்சர் டேங்க்குக்கு இது இன்னும் வளைச்சி வளைச்சி கொடுத்துருக்காங்களே ஹேர் போகக்கூடிய கம்பர்சர்லேருந்து ஹேர் போகக்கூடிய ஓசன் நினைக்கிறேன் டேங்க்குக்கு இது என்னவாக இருக்கும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கே போதும் போதும்னாயிருங்க சைலன்சர் பார்த்தீங்களா புகையே வராதுன்னு நினைக்கிறேன் புகையே வராது அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஒயருங்கெலாம் பின்னாடி வரைக்கும் போகிறதுக்காக அந்த ஒரு படிவமாக போகிறதுக்காக அந்த இது கொடுத்துருக்காங்க ஸ்டாண்டு மாதிரி அந்த ஒயருங்க ஓசுங்க கொண்டு போகிறதுக்கு டேங்க் பார்த்தீங்களா எவ்வளோ பெருசுருக்குன்னு பின்னாடி கிரௌனு ஜாயிண்ட்டு பாருங்கள் என்ன லென்த்துக்கு இருக்குன்னு ஜாயிண்ட்டுக்கெலாம் நிப்பலே இல்லைங்க எந்த வண்டியுமே BS6 பொறுத்த வரைக்கும் நிறைய வண்டிகளுக்கு நிப்பல்லாம் ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க நிப்பலுங்களே இருக்கிறதில்ல ஸ்டெப்னி பாருங்கள் சென்டரில் கொடுத்துருக்காங்க பின்னாடி வரைக்கும் எல்லாம் கம்ப்ளீட்டாக ஒயருங்க தான் இருக்குது சென்சார் மாடல்ன்றதுனால வீல் போல்ட்டுங்கெலாம் பார்த்தீங்கன்னா அந்த பஸ்ஸுக்கெலாம் சின்னஸ் தான் வீல் போல்ட்டுங்கெலாம் கிட்டத்தட்ட எத்தனை போல்ட்டு தான் 2, 4, 6 போல்ட்டு தாங்க இந்த லாரிக்கெலாம் பார்த்தீங்கன்னா 10 போல்ட் இருக்குது இதுக்கு 6 போல்ட்டு தான் அந்த பக்கமும் 2 சேஸ் நிற்குது BS6 லைலானில் அது வந்து 6 வீல் வண்டி லோடு அடிக்கிற வண்டி அது இது வந்து பேசஞ்சருக்காகன்னு நினைக்கிறேன்
அதே மாதிரி கீழ்பகுதி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்களா, ஏதோ அந்த வலையெல்லாம் அடித்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ஏதோ ஸ்பான்ச் மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன், ஸ்பான்ச் லெதர் மாதிரி இருக்குது அந்த சைலன்சர் மேலே. அப்புறம் கீழே இருக்கிறதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்களேன். என்ஜின் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். என்ஜின்னு எல்லாமே கம்ப்ளீட்டாக சென்சார் சிஸ்டம் தான். அந்த ரோட் சிஸ்டம் எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்லி பார்த்தீங்களா, ரோட் சிஸ்டம் மாதிரி எப்படி வேலை செய்யுங்க. இது வந்து நியூட்ரல் எந்த பக்கம் ஆட்டுறதுக்கு, இது கீர் மூவ் பண்ணுறதுக்கு எப்படி வேலை செய்யுது பாருங்க. ஜாயிண்ட் எல்லாம் ஒரு பெரிய வண்டிக்கு வர மாதிரி தாங்க இருக்கு ஜாயிண்ட். என்ன கெபாசிட்டி டன்னு பஸ்ஸுக்கு டன்னேஜ் அவனுக்கு தெரியும். பஸ்ஸுக்கு டன்னேஜ் பேசஞ்சர் கணக்கு தானே இருக்கு. ஒரே சிங்கிள் பேட்டரி தான், பேட்டரி பார்த்தீங்கன்னா சிங்கிள் பேட்டரி தான். அப்புறம் இந்த ஒயரிங் சிஸ்டம்லாம் இங்கேயே கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த ஆன் ஆஃப் சுவிட்ச் ஒன்று கொடுத்துருப்பானே, என்ன அது கண்ட்ரோல் சுவிட்ச் எலக்ட்ரானிக். ஆஹா, சாவி போட்டு ஆன் ஆகிற மாதிரி, சாவி போட்டு ஆன் ஆகிற மாதிரி. ஓகே ஓகே. வரக்கூடிய காத்து வந்து ஹீட்டை குறைக்கிறதுக்கு, ஹீட்டை குறைக்கிறதுக்காக அந்த வளையத்தை கொடுத்துருக்காங்க.